நடிகை ஹன்சிகா தற்சமய மகா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இது அவங்களோட 50வது திரைப்படம். இந்த படத்தை புதுமுக இயக்குனர் ஜமீல் இயக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் ஆச்சுங்க. பெரிய லெவலா சர்ச்சையை கிளப்பி விட்டுருச்சு. என்னன்னா இந்த போஸ்ட்ல வந்து ஒரு காவி ட்ரெஸ் போட்டுட்டு கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்பதான் அந்த பிரச்சனை ஓஞ்சிருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பிரச்சனை கிளப்புற மாதிரியே இருக்கு. இந்த செகண்ட் லுக் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஹன்சிகா ஒரு முஸ்லீம் பெண் மாதிரி தொழுகையில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஒரு மசூதி இருக்கு. மசூதி மேல விழுகிற ஹன்சிகாவோட நிழல் பாத்தீங்கன்னா துப்பாக்கியை வச்சுக்கிட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிற மாதிரி இருக்கு. இப்படி கான்ட்ரவர்ஷியல் கிளப்புற போஸ்டரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை இயக்குனர் ஜமீல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கதை பிரகாரம் ஹன்சிகா ஒரு இந்து பெண்ணாக இருந்து முஸ்லீம் பெண்ணாக மாறுறதுதான் கதையா. அது மட்டும் இல்லாம இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா மதமும் சம்மதம் தாங்க, யாரையும் புண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க போஸ்டர் ரிலீஸ் பண்ணல, அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான தகவலும் தெரிவிச்சிருக்காரு. என்னன்னா, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சு செகண்ட் ஷெடியூல் பாத்தீங்கன்னா சென்னையில ஸ்டார்ட் ஆக போகுது. தேர்ட் ஷெடியூல் அண்ட் ஃபைனல் ஷெடியூல் பாத்தீங்கன்னா மலேசியாவில் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லியிருக்காரு. ஹன்சிகா இந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரம். நயன்தாரா அப்படி பல படங்களை லீடா பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி தான் ஹன்சிகா இந்த படத்தில் பண்ணிருக்காங்க. இந்த படத்தில் எமோஷன், காமெடி, அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் காட்சிகள் அதிகமா இருக்காங்க ஹன்சிகாக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.